இயேசுவின் 12 சீஷர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தது போலவே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள பலரும் பல சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்களின் மத்தியிலும் இயேசுவுக்காக மிகவும் வைராக்கியம் பாராட்டி ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக மரித்தார்கள். புதிய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகள் என்கிற இந்த தொடரில் எபிசோட் 8 நாம் பார்க்கவிருப்பது விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்து பற்றிதான். யார் இவர்? இவரின் குடும்ப பின்னணி என்ன? இவரது வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்போஸ்தலன் பவுல் புறஜாதியாக இருந்த தீத்துவை எவ்வாறு ஊழியத்திற்கு பயிற்சி அளித்து தயார்படுத்தினார்? உடன் ஊழியராக தீத்து எப்படி ஊழியம் செய்தார்? என்னென்ன சவால்களை சந்தித்தார்? என்னென்ன தியாகங்களை செய்தார்? இவரின் இறுதி காலம் எப்படி இருந்தது? திருமணமே செய்து கொள்ளாமல் சபை பணிகளிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கிரேத்தா தீவு சபைகளின் பேராயராக சேவை செய்து கிபி 105 இயற்கையாக மறித்த தீத்துவின் வாழ்க்கை வரலாறு பற்றி விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்து என்று பவுலினால் அழைக்கப்பட்ட சிறப்பை பெற்றவர் இவர். தீத்து என்கிற பெயருக்கு கனவான் என்பது அர்த்தம். இவர் சீரியா நாட்டின் அந்தியோகியா பட்டணத்தை சேர்ந்த ஒரு கிரேக்கர். இவர் லூக்காவின் சகோதரர் என்றும் நம்பப்படுகின்றது. அந்தியோகியா பகுதியில் பவுலின் ஊழியத்தின் காரணமாக அநேக புறஜாதியார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். தீத்துவும் அவர்களில் ஒருவர். முதலில் தீத்துவும் அப்போஸ்தலன் பவுல் பற்றியும் பார்க்கலாம். தீமோத்தேயுவை போலவே தீத்துவும் பவுல் அப்போஸ்தலனுக்கு நெருங்கிய உடன் ஊழியராக பணியாற்றியவர். அந்தியோகிய சபையில் புறஜாதி கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகி வருவதை கண்ட எருசலேம் சபை யூத கிறிஸ்தவர்களில் சிலர் எல்லா புறஜாதி கிறிஸ்தவர்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று வற்புறுத்த துவங்கினார்கள். கிபி 45 பர்னபாவும் பவுலும் தீத்துவும் எருசலேமுக்கு வந்தபோது இந்த பிரச்சனை வலுப்பெற்றது. தீத்து கிரேக்கராக இருந்த போதிலும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்கிற விவாதம் எழுந்தது என்று கலாத்தியர் 2 பார்க்கின்றோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலனோ கண்டிப்பாக இருந்து தீத்து விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்படாமல் பார்த்து கொண்டார். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று கலாத்தியர் 5 கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புதிய சிருஷ்டியே காரியம் என்று கலாத்தியர் 6:15 கூறி விவாதித்தார் பவுல். இறுதியில் பவுல் விருத்த சேதனம் இல்லாத புறஜாதியாருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்த போது எருசலேம் சபையின் தூண்களாக எண்ணப்பட்ட இயேசுவின் சகோதரன் யாக்கோபுவும் பேதுருவும் யோவானும் விருத்த சேதனம் பண்ணப்படுவது தேவையல்ல என்கிற முடிவிற்கு வந்தார்கள் என்று கலாத்தியர் 2:9 பார்க்கின்றோம். இந்த இயேசுவின் சகோதரன் யாக்கோபை பற்றிய விரிவான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். துவக்க கால சபை பிளவுபடக்கூடிய அளவிற்கு பெரிதாகி வந்து கொண்டு வந்த இந்த விருத்த சேதன பிரச்சனை அத்துடன் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் என்னதான் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும் தீத்து போன்ற புறஜாதியாருக்கு எதிரான குறை கூறுதலும் எதிர்ப்புகளும் முற்றிலுமாக நீங்கிவிடவில்லை. இள வயதினராகிய தீத்து இந்த பிரச்சனைகளின் நடுவே கிறிஸ்துவுக்காக உறுதியாக நின்றபடியினால் வெற்றியை பெற்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக தீத்துவும் கொரிந்து சபை பற்றியும் பார்க்கலாம். கிபி 50 பவுல் அப்போஸ்தலன் தனது 2வது மிஷனரி பயணத்தின் போது கிரேக்க தேசத்தில் இருந்த கொரிந்து பட்டணத்தில் சபையை நிறுவினார். இந்த கொரிந்து பட்டணம் ரோமாபுரி அலெக்சாண்ட்ரியா பட்டணத்திற்கு அடுத்தபடியாக ரோம சாம்ராஜ்யத்திலேயே மிக பெரிய நகரமாக இருந்தது. இங்கு இருந்த காம தேவதையின் கோவிலில் தேவதாசி முறை நிலவி வந்தது. எனவே கொரிந்து பட்டணம் எங்கும் ஒழுக்கக்கேடுகள் அதிகரித்தன. அதுபோக கொரிந்து சபையிலும் இந்த சீர்கேடுகள் ஊடுருவியிருந்தன. அது மட்டுமன்றி மனக்கசப்புகளால் சபையும் பிளவுபட்டிருந்தது. ஒருவருக்கொருவர் விரோதமாக நாட்டின் நீதிமன்றத்தில் வழக்காடி வந்தனர் என்று பார்க்கின்றோம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பது பற்றியும் கருத்து வேறுபாடுகள் நிலவின. இறுதியாக பவுலின் அதிகாரத்திற்கும் ஊழியத்திற்கும் எதிராக கூட கேள்விகளை எழுப்பினார்கள் என்று பார்க்கின்றோம். பவுலின் மற்ற ஊழியங்களுக்கு இடரலாக விளங்கிய இந்த சபையை அவர் சீர்படுத்த விரும்பினார். தீமோத்தேயுவை இந்த பணிக்காக கொரிந்து சபைக்கு அனுப்பியும் வைத்தார். ஆனால் தீமோத்தேயுவினால் சமாளிக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் அங்கு பெருகியிருந்தன. இந்த வேளையில்தான் தீத்து இங்கு அனுப்பப்படுகின்றார். கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு கீழாக அந்த சபையை கொண்டு வர வேண்டும் என்பதும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மீண்டும் மனம் திரும்பும்படி அவர்களை செய்ய வேண்டும் என்பதுமே தீத்துவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளாகும். பெரிய பொறுப்புகள்தான். தீத்து இதற்காக என்ன செய்தார் என்று கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவரது விசுவாச முயற்சியின் விளைவுகளை பற்றி நாம் அறிகின்றோம்.
கொரிந்து சபையினரை பவுல் அப்போஸ்தலின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் தீத்து வெற்றி பெற்றார். அதன் பிறகு அந்த சபையினர் என்றுமே அவருக்கு எதிர்த்து நிற்கவில்லை. தங்கள் பாவங்களுக்காக துக்கப்பட்டு மறுபடியுமாக மனம் திரும்பினார்கள் என்று 2 கொரிந்தியர் 7:9-10 பார்க்கின்றோம். இந்த வெற்றியை பவுலிடம் வந்து மகிழ்ச்சியோடு அறிவித்தார் தீத்து. இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் நாங்கள் அதிக சந்தோஷப்பட்டோம் என்று 2 கொரிந்தியர் 7:13 பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிட்டுள்ளதை பார்க்கின்றோம். கொரிந்து சபையை சீர்திருத்தும் பணியில் வெற்றியடைந்து விட்டார் தீத்து. அடுத்ததாக கிரேத்தா தீவில் தீத்து பற்றி பார்க்கலாம். கொரிந்து சபையினரை சீர்திருத்தும் பணியில் வெற்றி பெற்ற தீத்துவுக்கு மேலும் பொறுப்புள்ள பணியை கொடுக்க தீர்மானித்தார் பவுல். மத்திய தரை கடலில் இருக்கும் கிரேத்தா தீவில் அநேக சபைகள் இருந்தன. ஆனால் இவை ஒழுங்கான அமைப்பையும் வளர்ச்சியையும் பெறாமல் சிதறி கிடந்தன. குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே என்று தீத்து 1:15 தீத்துவுக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி பவுல் குறிப்பிடுகின்றார். இது எளிதான பொறுப்பல்ல. ஏனென்றால் அங்கே அநேகர் விசேஷமாக விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகின்றார்கள் என்று தீத்து 1:10-11 பார்க்கின்றோம். இவ்வாறு சபைக்கு விரோதமாக யூதர்களின் எதிர்ப்பும் இருந்தது. இது மட்டுமன்றி கிரேத்தா தீவை சேர்ந்த புறஜாதியார் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷராக இருந்தார்கள் என்று தீத்து 1:13 பார்க்கின்றோம். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கின்றான் என்று தீத்து 1:12 பவுல் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். இவ்வாறு துவக்க நிலையிலிருந்தே கிரேத்தா தீவு சபைகள் யூதர்கள் மற்றும் புறஜாதியார் என்ற இருமுனை தாக்குதல்களை சமாளிக்க வேண்டியிருந்தது. சபையாரை விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஆக்குவதே இதற்கு ஒரே வழி என்று பவுல் அப்போஸ்தலன் தீத்துவிற்கு அறிவுரை கூறுகின்றார். பவுலின் அதிகாரத்தின்படி தீத்து பேசினாலும் கூட சபையில் இருந்த சில தலைவர்கள் பவுலின் அதிகாரத்தையே வெளிப்படையாக எதிர்த்தார்கள். இவர்கள் தேவனுடைய ஊழியரை போல பேசி அநேகரை திசை திருப்பினார்கள். ஆனால் தங்கள் செயல்கள் மூலம் ஆண்டவரை மறுதலித்தார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாக இருக்கின்றார்கள் என்று தீத்து 1:16 பவுல் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். ஆண்டவரின் பணியை வேண்டுமென்றே தடுக்க வேண்டும் என்கிற நோக்கமுடைய இவர்களை தீத்து எதிர்த்து நிற்க வேண்டியதிருந்தது. ஆண்டவரின் கிருபையோடும் திட விசுவாசத்தோடும் மனத்துணிவுடனும் இந்த பிரச்சனைகளை அணுகினார் தீத்து. அவரது மனத்தாழ்மை அவருக்கு பக்கபலமாக இருந்தது. தீத்துவிடம் இருந்த தேவ கிருபையையும் அவரின் தாழ்மைக்கு முன்பாகவும் போலி தலைவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. தீத்துவின் அமைதியான பேச்சை கேட்ட அவர்கள் இந்த தீத்து நம்மை அதிகாரம் செலுத்த வரவில்லை என்பதையும் சபையாரை ஆண்டவருக்கு நேராக திருப்பவே முயற்சிக்கின்றார் என்பதையும் அவர்கள் படிப்படியாக புரிந்து கொண்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் பிடிவாதங்களை கைவிட்டு கர்த்தரிடம் திரும்பினார்கள். தீத்து தன்னை அல்ல கர்த்தரையே மகிமைப்படுத்தியபடியால் சபைகளின் உட்பூசல்கள் நீங்கின. ஒன்றுபட்ட சபையார் சபைக்கு வெளியே இருந்து வந்த இருமுனை தாக்குதல்களையும் சமாளித்து சபைகளை விஸ்தாரமாக்க முடிந்தது. அடுத்ததாக பவுல் அப்போஸ்தலன் தீத்துவிற்கு எழுதிய நிருபம் பற்றி பார்க்கலாம். இவ்வாறு தீத்து கிரேத்தா தீவு சபைகளை ஒன்றுபடுத்தி கொண்டிருக்கும் வேளையில்தான் அப்போஸ்தலன் பவுல் ஒரு நிருபத்தின் மூலம் அவருக்கு நல்ல ஆலோசனையை கூறுகின்றார். கிபி 64 ரோமாபுரியில் இருந்து இந்த நிருபம் தீத்துவிற்கு அனுப்பப்பட்டது. தனது இறுதி நாட்களை நெருங்கிவிட்டதை உணர்ந்த பவுல் தனக்கு பின்னால் தனது பணியை தொடரும்படி தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட தீமோத்தேயு மற்றும் தீத்து இருவருக்குமே தனித்தனியாக நிருபங்களை எழுதுகின்றார். தனது அனுபவங்களை கொண்டும் தேவ வழிநடத்துதலின் மூலமும் சபைகளை நிர்வகிப்பது எப்படி என்பதை தெளிவாக இந்த நிருபங்களின் மூலம் அவர் விளக்கியுள்ளார். தீத்துவுக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் சபை நிர்வாகத்தை பற்றி 1:1-16 சபை உறுப்பினர்களின் நடத்தையை பற்றி 2:1-3:8 தீத்து கவனிக்க வேண்டிய காரியங்களை அவருக்கு சுட்டி காட்டுகின்றார். தீத்து 3:9-15 ஒரு ஞான தகப்பனாரைப் போல தீத்துவிற்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குகின்றார் பவுல். கடைசியாக தீத்துவின் பிற்கால ஊழியமும் மரணத்தையும் பற்றி பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலன் தனது நிருபத்தில் தீத்து தன்னை மாரிக்காலத்தில் நிக்கப்போலியில் சந்திக்கும்படி அவருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் என்பதை தீத்து 3:12 மூலம் அறிகின்றோம்.
ஆனால் பவுல் அப்போஸ்தலன் இரத்த சாட்சியாக மறிக்கும் வரை தீத்து அவரை மறுபடியும் சென்று சந்தித்தாரா என்பது பற்றிய செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை. பவுல் அப்போஸ்தலனைப் போல ஒரே ஆவியை உடையவரும் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தவருமான தீத்து பவுலின் மரணத்திற்கு பிறகு அவர் தனக்காக பொறுப்பேற்குமாறு அளித்த கிரேத்தா தீவு சபைகளை கண்காணிப்பதிலேயே தனது எஞ்சிய வாழ்நாளை கழித்தார். தீத்து திருமணமே செய்து கொள்ளாமல் சபை பணிகளிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கிரேத்தா தீவு சபைகளின் பேராயராக சேவை செய்து பலரை இரட்சிப்புக்குள் நடத்தி அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி கோர்டின் என்கிற இடத்தில் கிபி 105 மரித்தார். எவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினால்தான் தீத்து சபை ஆலோசகராகவும் சபை தலைவராகவும் விளங்க முடிந்தது. தீத்து சுய பெருமையை நாடவில்லை என்று 2 கொரிந்தியர் 12:18 பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஊழியம் செய்வதையே தீத்து நாடினார். அதனால்தான் தீத்து ஆண்டவரால் மேலான நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இந்த தீத்து இயேசுவுக்காக வைராக்கியமாக ஜீவித்து தன் கடைசி மூச்சு வரை இயேசுவை பற்றி தைரியமாக தீவிரமாக மக்களுக்கு எடுத்து கூறி பலரை இரட்சிப்புக்குள் நடத்தி இயற்கையாக மறித்து இன்றும் நம்மால் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார். இதுவே உத்தமகுமாரன் தீத்துவின் வாழ்க்கை வரலாறு. இந்த புதிய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகள் என்கிற தொடரில் முதல் 7 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.